श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता नालावद अध्यायम् 23वद श्लोकम्। गत संगस्य मुक्तस्य ज्ञानावस्थित चेतसः यज्ञायाचरतः कर्म समग्रं प्रविलीयते। లోకత్తులో మనిషనికి ధర్మం మట్టం తెరించపోగాదు. ధర్మం తెరియడం, ధర్మతని అనుసరించడం, ధర్మ మార్గతలో పయనం చేయడం, ధర్మతిని మట్టం అప్పుడు తెరించుకిటి అంత ధర్మత్తుడియ నోకం ఎన్న పయనం పోయి సేరవేండియ గమ్యం ఎన్నానేది తెలియలేన్న మొదల అధ్యాయంలో ఇప్పుడు నీకు పారాయణం పండ మాదిరి అర్జునను ఆర్గ్యూ పండ్ర మాదిరి రొంబ కరెక్టా పేసర మాదిరి అదెల్లా లాజికలాగం వ్యవహారత్తులు పాకంబోదు రొంబ సత్యమా కరెక్టా తెలియం. అర్జునను మాదిరి నమ్మని ఇరుపం. అదనాల భగవాను వంది అవరుడియ ఉపదేశం తొడంగంబోదు రెండవది అధ్యాయంలో அர்ஜுனனுக்கு தெரிஞ்ச அவ்வளோ தர்ம விஷயங்கள் சாஸ்திரத்தில் சொன்னதே தர்மத்தின் கோட் பண்ணுறான். மொத்தத்தின் பகவான் வந்து அப்படியே பிரஸ் எஸ்டைடு எல்லாம் பக்கத்தில் தள்ளிட்டார். தள்ளிட்டு நீ பண்டிதன் இல்லை, நீ படித்தனவன் இல்லை, நீ எதுவுமே புரிஞ்சுக்கணவன் இல்லைன்னு இன்டைரக்டாக திட்டார் அப்படின்னு அர்த்தம். நம்மளையும் அப்படி தான் லோகத்தில் தர்மம் அப்படின்னு ஏதோ அதுக்கு சம்பந்தப்பட்ட சில மதத்துக்கு சம்பந்தப்பட்ட பூஜா புனஸ்காரம் கோவில் அது இது விரதம் இதே பண்ணிக்கிட்டு இருக்காமே இதெல்லாம் எதுக்கு செய்கிறேனேது தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்கிறதுனால எனக்கு நான் போய் சேர வேண்டிய மோட்சம் அதுக்கு வழி சுலபமாக திறந்திருக்கா போயிட்டுருக்கிறானா தெளிவாக இருக்கா வாழ்க்கை இல்லை வாழ்க்கை பயங்கரமாக இருக்கா. பொதுவாக பார்த்தா அர்ஜுனன் கண்டிஷன் மாதிரி அர்ஜுனனுக்கு வாழ்க்கை தெளிவாக நல்ல இருந்துச்சுன்னா அம்பு வில்லு ரெண்டுத்துன்னு ரதத்தில் வச்சுட்டு கடைசி ஸ்லோகம் இப்போ நீங்கள் பாராயணம் பண்ணுறீங்களே விஸ்ருஜ விஸ்ருஜ சச்சர சாபம் ரெண்டுத்தினே அங்கே வச்சுட்டு என்ன துக்கத்தோட கவலையோடு உட்கார்ந்துருக்கா. நம்ம அப்படி இல்லை. நிறைய பேரு புகழ் இருக்கு அர்ஜுனனுக்கு அப்படின்னா நிறைய பணம் இருக்குன்னு அர்த்தம். தனஞ்சய் அவருக்கு ஒரு பேர். அப்புறம் தர்மமும் இருக்கு. தர்மமும் நிறைய அர்த்தம் இருந்துச்சுன்னா அனுபவிக்கிறதுக்கு ரெண்டு மூணு பொண்ணாட்டு இருக்கிற அவனுக்கு அப்புறம் குழந்தை இருக்கிறது அப்புறம் பேரன் பிறந்தாச்சு இப்படிலாம் இருக்கு. நல்லாவே பேரு புகழ் எல்லாம் இருக்கு. அப்போ முதல் மூணு இருக்கு. ஆனால் இவனுக்கு இதெல்லாம் அவனுக்கு மோட்சத்துக்கு வழி காட்டாமே இவன் அளவைக்கிறதே வாழ்க்கையில் அதுதான் விஷயம். அதனால் பகவான் அப்படி பேச தொடங்கி ரெண்டாவது அத்தியாயத்திலேயே இப்படிப்பட்ட அஜ்ஞானத்துக்கு ஒரே ஒரு மருந்து வந்து
ஞானம் கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஞான விஷயம் பேசிட்டு, ஞானம் கொடுத்தா என்ன சார், உடனே அதோட அணிக்கையோட வாழ்க்கை முடிஞ்சிடுமா? அப்படி இல்லை, இந்த சரீரத்துக்கு எவ்வளோ நாள் டைம் இருக்கோ அவ்வளோ நாளைக்கு அந்த வாழ்க்கை தொடங்கும். அப்படி தொடர்ந்துட்டு இருக்கும்போது அது சாதாரணமாகவே தர்மத்தில் ஈடுபடும், தர்மமாகவே இருக்கும், இனிமேல் அதர்மம் எல்லாம் பண்ணாது. ஏன்னா ஞானம் வந்தாச்சு இல்லை. அதுக்கப்புறம் எது செஞ்சால் கூட அதெல்லாமே லோக சங்கிரகார்த்தமாக இருக்கும், பல பேருக்கு உதவி பண்ணுறது மாதிரி தான் இருக்கும் தவிர, அப்படி இருந்த ஞானம் வந்து தர்ம மார்க்கத்தில் இருந்துக்கிட்டே இன்னும் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற அந்த ஞானி லோகத்தில் அப்போ அவருக்கு எதுவுமே கஷ்டமே வராதா? அப்படின்னு கேள்வி வரும். பகவத்கீதை கிளாஸுக்கு வந்து பகவத்கீதை இன்னும் கொஞ்சம் நாள் கூட வந்து நல்லாவே மொத்தமே படிச்சுக்கிறோம். படித்ததுக்கப்புறம் எனக்கு வியாதி வராதா, எனக்கு கஷ்டம் வராதா, எங்கள் வீட்டில் யாருமே கிளம்பி போக மாட்டாங்களா, அப்புறம் எனக்கு பிரச்சனையே வராதா, இப்படி சந்தேகம் வரக்கூடாது. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஞானம் என்பது பாரமார்த்திகம், நீங்கள் சொல்கிற இது எல்லாமே வியாபகாரிகம். வியாபகாரிக வாழ்க்கை ஒரு பக்கம் அது அப்படி தான் அந்த ட்ராமா நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் பாரமார்த்திகமாக உள்ளக்குள்ள புத்தியில் நீ அறிய வேண்டிய அறிவு, தெரிஞ்சிக்க உணர வேண்டிய விஷயத்த நீ உணர்ந்தாச்சுன்னா நீ அப்போது வியாபகாரிக்கம் ஒன்று இந்த மாதிரி எதுவுமே கேள்வி கேட்க கூடாது, அது உனக்கு பிரச்சனை இல்லை, அது கேள்வி இல்லை. ஏன்னா நீ அது வியாபாரத்தை தாண்டி ஒரு படி மேலே நின்று சாட்சி பாவத்தோட பாரமார்த்திக திருஷ்டியோடு பார்ப்பேன். இப்படி பாரமார்த்திக திருஷ்டியோடு ஒரு படி மேலே இருந்து சாட்சி பாவத்தோட பார்க்குறதுன்னா என்ன சார்? அதுக்கு இன்றைக்கி நமக்கு பதில் வரப்போகிறது 24வது ஸ்லோகத்தில். ஆனால் இப்போ நம்ம வந்து 23வது ஸ்லோகத்தில் இருக்கிறோம். இந்த 4வது அத்தியாயத்தில் இப்போது பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் வந்து இந்த ஞானத்துடைய பலம், ஞானத்துடைய முக்கியத்துவம், ஞானத்துடைய பலம். அதுக்கு பிறகு அந்த கர்மம் வந்து ஞானம் வந்ததுக்கப்புறம் செய்கிற கர்மா, அது கர்மா இல்லை கர்ம யோகமாக இருக்கிறதுனால அந்த கர்ம யோகம் கர்ம இவனுக்கு பந்தமாகாது. அந்த ரகசியம் என்ன, கர்மத்துடைய ரகசியம் சொல்கிறதுக்கு தான் பல விதமாக பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணி திரும்பி இப்போது 22 முன்னாடியிலேருந்து 21லேருந்து தொடங்கி அந்த கிரகஸ்தனாக இல்றத்துலேயே இருந்து பெரும்பாலும் காணப்படுற நிறைய மக்கள், அவங்களை வந்து இப்படி இதெல்லாத்தினு கேட்டு ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு குரு கிட்டேருந்து படித்ததுக்கப்புறம் அவங்கள நிலை என்ன, அவங்கள அதே இடத்துல அதே தேகத்தில் அவங்களும் ஞானம் அடைய முடியுமா, அடைஞ்சால் அவங்க எப்படி இருப்பாங்க? இன்னொரு பக்கம் சர்வத்தினி தியாகம் பண்ணி துறவிகளாக கிளம்பி சந்நியாசம் எடுத்துக்கிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருந்து சந்தர்ப்பம் இருந்து தைரியம் இருந்து யாராவது போனால் அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாக பேசினவன்னா ரெண்டு பேருடைய நிலை ஒன்று தான். காரணம் என்னன்னா, கிரகஸ்த ஜ்ஞானி சந்நியாசி ஜ்ஞானி. இந்த கிரகஸ்த சந்நியாசி அனேது வந்து ஒரு ஆசிரமஸ்திதி, ஆசிரமத்தில் இருந்தால் அப்புறம் காவி கலர் போட்டுக்கிட்டா அதுக்கு பேர் சந்நியாசின்னு பேர் கொடுக்குறோம். இல்றத்தில் இருந்துட்டா சாதாரணமாக கலர் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு ஒரு கலர் ட்ரெஸ்ஸு, இவன் கிரகஸ்தன் ஆசிரமம், இவன் கிரகத்தை ஆசிரிச்சு இருக்கிறான், அவர் வந்து ஆசிரமத்தை ஆசிரிச்சு இருக்கிறான். ஆனால் ரெண்டு பேருக்கு காமன் என்னன்னு சொன்னால் ஞானம், ஞானம். அதனால் அந்த ஞானத்தோட பெருமை என்னன்னு சொல்லணும்னா கிரகஸ்தர்களை பாராட்டணும். எல்லா கிரகஸ்தர்களும் இல்லை, ரமணாலயத்தில் பகவத்கீதை கிளாஸுக்கு வர உங்களை மட்டும்தான் பாராட்டணும். வராதவங்களுக்கு எப்படி தெரியும் இது? அவங்களுக்கு
கேட்டு உபதேச சிரவணத்தினால் உணர்ந்தேன். நல்லா ஆனந்தமாக அதே குடும்பத்தில் அதே இல்லத்தில் அதே தேகத்தில் அதே சூழ்நிலையில் இருந்துட்டு ஞான நிஷ்டர்களாக இருப்பாங்க. அவங்களின் பாராட்டும் போது 21வது 20வது ஸ்லோகத்தில் 21 வந்து கொஞ்சம் டீப்பாக சன்னியாசிக்கு நேராக சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இது 22. அப்புறம் நான் சொன்ன அது சன்னியாசிகன் எடுத்துக்க வேண்டிய எதுக்கு வேண்டாம், எல்லாமே நமக்கு தான், நமக்காக பேசுகிறார். அப்படின்னா ரொம்ப வைராக்கியம் வந்துச்சுன்னா இதுமே எது மேலே இல்லை போதுமனே ஒரு எதுவுமே எனக்கு ஈஸ்வரன் தவிர பகவான் தவிர நான் எதுவுமே ஆசிரியக்கலை, அப்படிப்பட்ட ஒரு சில லட்சணங்கள் சொல்லியிருக்காரு. அது இன்னும் நமக்கு வரல, நான் வரணும்னு ஆசைப்படுறேன், முயற்சி பண்ணுறேன்னா வெல் அண்ட் குட். அப்படிப்பட்ட அந்த மனிதனுடைய லட்சணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லும்போதும் ஜஸ்ட் ஞாபகப்படுத்துகிற 4 பாயிண்ட்ஸு, எதெதெல்லாம் யத்ருச்சாலாப சந்துஷ்டா, எதெதெல்லாம் வாழ்க்கையிலோ வருதோ சிலது நான் பிரயத்தனம் செஞ்சு வந்தது நான் நினைக்கிறோம், சிலது நான் பிரயத்தனம் செஞ்சாலும் வரமாட்டேங்குது, நான் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் வருது. இப்படியெல்லாம் அப்படி இருக்கிறதுனால பிரயத்தனம் அனைத்து ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம பிராரப்த கர்மத்துக்கு தகுந்த யத்ருச்சான்னா வாட் எவர் கம்ஸ் ஆஸ் இட் இஸ் பை த கிரேஸ் ஆஃப் த லார்ட், ஓகே, பை த கடவுளுடைய நிச்சயம்னால அவருடைய சங்கல்பத்தினால என்னென்ன வருதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்பான், கண்டென்ட்மெண்ட்டோடு இருப்பான். துஷ்டி என்ன? கண்டென்ட்மெண்ட் இருக்கிறதுல இது போதும் எனக்கு நல்ல. அதனால் அவனுக்கு வந்து துவந்தங்கள் எதுவுமே எஃபெக்ட் பண்ணாத, பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் வந்து அந்த மனதை வந்து எஃபெக்ட் பண்ணாத, பெயர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் காணாமல் போகுமான்னா போகாத, எல்லாமே அப்படி தான் இருக்கும். 2 நாள் பெஞ்ச மழைக்கு போதும் போதும் ஆகிட்டேன். திரும்பி இது அப்படி அப்படி இருக்கும், இது இப்படி தான் மாறிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எந்த விஷயத்து மேலேயும் இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படி தான் இருக்கணும் கட்டாயப்படுத்துகிற மாதிரி ஒரு கம்பெல் பண்ணுற புத்தி இல்லாதனால இவனுக்கு ஹிருதயத்தில் பொறாமை வராது, கோபம் வராது, துவேஷம் வராது, விமர்சரகா. அசல் நான் யார் இது இப்படி தான் நடக்கணும் டிசைட் பண்ணுறதுக்கு அப்படின்னு இவனு புரிஞ்சுக்கிட்டான். எல்லாமே என்ன ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி ஈஸ்வரனுடைய அனுகிரகம் அனே பாவத்தோடு தானே இவன் இவனுடைய கர்மம் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். அதனால் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கும்போது சித்தி அசித்தி நடந்துச்சோ நடக்கலையோ, நடந்துச்சுன்னா தேங்க் காட், நடக்கலைன்னா தேங்க் காட், அப்படி சொல்ல முடியுமா? ட்ரை பண்ணி பாருங்கோ, இங்கே இல்லை எனக்காக சொல்லுது, ஏதாவது அப்படி ஆகும்போது நடக்கலையா தேங்க் காட், அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை இருந்த உனக்கு அந்த ஈஸ்வரனுடைய ஆக்னை என்ன, ஈஸ்வரனுடைய கிருப்பை என்ன, ஈஸ்வரனை நடத்துகிறாரு, உன்னோட அகங்காரம் விளங்குறதுன்னு அர்த்தம். இப்படி இருந்து இந்த குணங்கள் மனசில், இந்த மனோபாவம், இது எல்லாமே இது வெளியில் காட்டுறது உள்ளே இருக்க வேண்டிய மனப்பான்மை இருந்த அவன் லோகத்தில் பார்க்குறதுக்கு எல்லாரு கூட இருப்பான், எல்லாரு கூட சம்பந்தம் இருக்கு, பேசுகிறான், எல்லா விவகாரம் எந்த அளவுக்கு செய்யணும் அந்த அளவுக்கு செய்கிறான். அப்படி விவகாரம் பண்ணிட்டு இருந்தா கூட கிருத்வாபி அந்த கர்மா ந பத்தியதே, அவனுக்கு பந்தம் ஆகாது, திரும்பி ஆகாமி கர்மமாக தயாராகி அடுத்த ஜென்மத்துக்கு வந்து அங்கே பின்னாடி வெயிட் பண்ணிட்டுருக்கிறாது. மூட்டையில் இந்த மூட்டைக்கு பேர் சஞ்சி, சஞ்சித கர்மா, எதுவுமே இல்லை. அப்போது கர்ம என்னை துரத்துறது, கர்ம என்னை படுத்துறதுன்னு பயம் போயிடும்,
ஏன்னா நான் எதுவுமே கர்த்தத்துவ பாவத்தோடு செய்யலை. இது எல்லாமே கிரகஸ்த ஜானியாக இருந்தாலும் சரி, சன்னியாசி ஜானம் இருந்தாலும் சரி, அப்படி தான் இருக்கணும். இப்போது இன்னும் அடுத்த இந்த 23வது ஸ்லோகத்தில் இப்போ படிச்சிருக்குமா, அதோட அர்த்தம் என்னன்னு பார்க்குறோம். மெயின் ஒரு இப்போ இவ்வளோ பேசியிருக்கோம், இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், முக்கியமான ஒரு மனோநிலை என்னன்னு சொன்னால், கத சங்கசிய அவன் எப்படி அவனுக்கு அஸ்யன்னா அவனுக்கு அப்படின்னு முன்னாவது ஸ்லோகத்தில் பேசின அந்த மனிதனுக்கு எப்படி கர்மம் பந்தம் ஆகாது, ஏன் தெரியுமோ, சங்கமே இல்லை அவனுக்கு. சங்கம் என்ன? பற்று, அட்டாச்மெண்ட்டு. கத சங்கசியன்னா பற்று உட்டி ஆச் ரிலீஸ்டு, ஓகே ரிலாக்ஸ்ட். தாமர இலை மேலே இருக்கிற அந்த தண்ணி ஒரு சொட்டு எப்படியோ, நளினி தளகத ஜலமதி தரளம் தத்வஜீவிதம் அதிசய சப்பலம். தெரியும் அவனுக்கு இதில் அசல் எது மேலே பிடிச்சிக்கிறது, பற்று வச்சுக்கிறதுக்கு என்னதான் இருக்கு, எதெல்லாம் நான் பிடிச்சிக்கிறானோ அதெல்லாம் என்னை ஊட்டி போயிடும், அது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால. கத சங்கர்ஷன் பஜகோவிந்தத்தில் பகவான் சொன்னார் இல்லையா, நளினி தளகம் கத சங்கர்ஷன். இது ரொம்ப ஜாக்கிரத்தையாக புரிஞ்சுக்கிட்டு டீல் பண்ணிப்போ. நீங்கள் சொல்லுவீங்க கிருஷ்ணன்னு சொல்லிட்டார், அதெல்லாம் நாட் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணணும். பற்று இல்லாமல் எப்படி சார் குழந்தைகள் சில்ட்ரன் கிராண்ட் சில்ட்ரன் எல்லாருன்னு நல்லாவே அன்பாக இருக்கலாம், லவ்வில் இருக்கலாம், ஆனால் அவங்க மேலே ரொம்ப அந்த பற்றுன்னு சொன்னால், ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு கொஞ்சம் வயசான அம்மா தான், எங்கோ இங்கே யார் இல்லை, எங்கள் பையனுக்கு ஜாப் வந்து அது இம்பர்மனெண்ட் ஜாப் தான் முதல்ல வந்துச்சு அவனை, எங்கோ இப்போ அவனுக்கு ஜாப் போயிடுச்சு. இப்போது அவனுக்கு ஜாப் போயிடுச்சுன்னா திரும்பி போகிற மாதிரி இருக்கு, இன்னும் போகலன்னு வச்சுக்கோ, சொல்கிறாங்க அந்த அம்மா. அப்போ எனக்கு செக்யூரிட்டி போயிடுச்சுன்றான், ஏன்னா இப்போ அவனுக்கு ஜாப் இல்லைன்னா எனக்கு செக்யூரிட்டி இல்லை, ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லாருக்கும் வருதே, ஜாப் இருக்கிறவங்களுக்கு வருதே. பட் பயம் என்னன்னா இப்போ அவனுக்கு செக்யூரிட்டி வேணும், அவனுக்கு செக்யூரிட்டி இருந்தால் எனக்கு செக்யூரிட்டி வேணும், இப்படி இந்த செக்யூரிட்டி ரக்ஷணா இப்படியே ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே ஒருத்தர் மேலே டிபெண்ட் ஆகிட்டு இருக்கிறோம் தவிர, என்னை ரட்சிக்கணுமா, என்னை காப்பாற்றணுமா, எனக்கு இன்னும் வாழ வைக்கணுமா, அந்த ஈஸ்வரன் பண்ணிட்டோம். ஈஸ்வரனுடைய பொறுப்பு இதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட பாவம் உள்ளே இருந்த கத சங்கஸ் அந்த படி பாவம் இல்லாமல் கவலைப்பட்டுட்டே இருந்தா, ஓகே என்னது சங்கம் அட்டாச்மெண்ட். இப்போ கவலைக்கு கவலை யாரும் வெளியில் வந்து யாரும் கொண்டு வந்து கொடுக்கல, கொஞ்சம் கவலை வச்சுக்கோ, எவ்வளோ வேணும் அனுப்பிட்டுமா, யாரும் கொடுக்கல. அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் அம்மா கவலைப்படுறேன், நான் எப்படியோ பார்க்குறேன்னு அவன் சொல்லுவான். ஆனால் இந்த அம்மாவுக்கு பயம், இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்படி தேவையில்லாமல் நான் இல்லாமல் அவங்கள் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன், நான் இல்லாமல் இவங்கள் எப்படி இருக்க போகிறாங்க, நான் பார்த்துக்கலேன்னு அவங்களை எல்லோரும், நான் போனால் எங்கள் குழந்தைகள் எல்லோரும் என்ன ஆகிடுவாங்க, சும்மா மைண்ட் இமேஜின் பண்ணுறதா, யார் போனான்னு இந்த லோகத்தில் யாருக்கு எதுவுமே குறையில்லை, அவங்கள பாட்டுக்கு அவங்க நடந்து போயிட்டே இருப்பாங்க, எங்கெங்கே யார் யார் இறங்கணும் அங்கங்கே அவங்கங்களே இறங்கி போயிட்டு இருப்பாங்க ட்ரெயினில் நின்று. இது சத்தியமா, அது ஞாபகம் வச்சுக்கணவன் வந்து சங்கம் மனசுக்குள்ள இல்லை, அதனால இவன் முக்தன். முக்தி என்ன டெஃபினேஷன், கத சங்கசிய முக்தசிய, அவன் தான் முக்தி அடைஞ்சவன்,
முக்தன்னா வேறு என்னமோ ஒரு நாளைக்கு பகவான் கூப்பிட்டுட்டு இருந்தால் வச்சுக்கோ அப்படி கொடுப்பார். அவர் ஒன்றும் கொடுக்க மாட்டார். அவர் கொடுக்கறது ஜ்ஞானந்தான். நான் பகவத்கீதை கொடுத்தா இது வச்சுக்கோன்னா எத்தனை பேர் வச்சுக்கிறோம்? வச்சுக்கிட்டா கூட நீங்கள் வீட்டில் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்களே? விரும்புகிறீங்கள? என்ன ட்ரை பண்ணுங்க, சொல்லுங்க. திட்டுனா திட்டோம், வேறு எத்தனைக்கோ திட்டாங்க இதுக்கு முன்னாடி, வேறு எத்தனைக்கோ சண்டை போட்டுட்டாங்க. அதனால் ஆண்கள் பெண்களுக்கும் நம்முடைய பாரிய பர்த்தக்கு பர்த்தை பாரியாக்கு அட்லீஸ்ட் ஒரு வயசு தாண்டினவங்க எல்லாம் இருக்கு, போதும். என்ன சுத்தல், சும்மா திட்டுங்க பரவாயில்ல, திட்டுட்டு ஒரு நாள் ஒரு நாள் ஆகும். அப்படி சொன்ன உங்களுக்கு புண்ணியம் தெரியுமா? நல்லது தானே சொல்கிறீங்க, உங்களுக்கு நல்லதுன்னு தோன்றுறதா இல்லையா? நீங்கள் யார் இப்படி சொல்லுதுன்னுவா? நமக்கு பாப்பமாக இருக்கும். எதுக்கு இந்த அலைஞ்சல்? சரி, நிறைய பேருக்கு இந்த அலைஞ்சிட்டே இருப்பாங்க, அளவு மீறி ஏதோ ஒன்று பணம் பற்றி பணம் பணம் இப்படி வரவில்லை. அது கூட இல்லைன்னா கூட வேறு எதுலோ ஈடுபட்டுட்டு ஏதோ ஒரு காரியம் பண்ணணும், ப்ரைவேட்டாக பண்ணணும், பார்ட் டைமாக பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக பண்ணணும், எதுக்குன்ற என்ன அலைஞ்சல்? எப்போ தான் நீ நிறுத்த போகிறேன்னா நான் இப்படியே செஞ்சுக்கிட்டே போயிடுவேன். செஞ்சுக்கிட்டே போ, செஞ்சுக்கிட்டே போகிறதுக்கு இல்லை இந்த சரீரம், அதுக்கு மட்டும் இல்லை, அது எப்படியாவது போகும். நீ செஞ்சாலும் போகும், செய்யலன்னாலும் போகும். ஞானம் முக்கியம். திரும்பி ரொம்ப கஷ்டம் ஒரு ஜீவன் அப்படி அதுக்கு தேடி வருதுன்னு சொன்னால், பட் சொல்லலாம் சொல்லலாம், அவங்கவுங்க லெவலில் அவங்கவுங்க அவங்களுக்கு லெவலாக இருக்குது. சொல்லுங்க, கேட்டால் கேட்பாங்க, தெரிஞ்சுக்கிட்டால் தெரிஞ்சுக்கோ, தப்பு என்ன இருக்கு? ஸோ கதசங்கசிய முக்தசிய, இப்போ இது எல்லாத்துக்கு இவன் இப்படிப்பட்ட முக்தி நிலை, சங்கத்தோடு இருந்துட்டே சங்கம் இல்லாமல் இருக்கிற நிலை, நல்லா கனெக்ட் பண்ணிங்க அந்த வார்த்தைகள், எப்படி வந்துச்சுன்னா இவனுக்கு ஞான அவஸ்தித சேதசா, மனசில் புத்திக்குள்ள வெரி கிளியர்லி வாழ்க்கை என்ன, வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன, நான் யார், ஜீவன் ஜெகத்தன் என்ன, ஈஸ்வரன் என்ன, எல்லாமே குரு நல்லா சொல்லி கொடுத்தாரு. சாஸ்திரம் சிரவணம் பண்ணிட்டான், அநேக வருஷங்கள் கிளாஸுக்கு வந்து இப்படியெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்படிப்பட்ட, சும்மா வந்து படிச்சுக்கிட்டு போயிட்டு அப்படியே விட்டுடலை, ஒரு ஹாபியாக ஏதோ வந்துட்டு போயிட்டான், அப்புறம் டைம் பாஸுக்கு அப்புறம் அப்புறம் வரேன். இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறதுனால நாங்கள் வருவோம், என்ன நடந்து தான் பெரும்பாலும் எல்லோரும் வரீங்க, ரெண்டு மூணு பேர் தவிர. அதனால் வேறு என்ன பண்ணுறது, வீட்டிலும் டிவி பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சு, என்ன பார்க்குறதுன்னு பிடிக்கல, அதையும் பார்த்து இதை பார்த்து அதை பார்த்து கடைசியில் அப்படின்னு கொஞ்சம் வீட்டில் இருந்தால் தூக்கம் தூக்கமாக வரும், இங்கே வரனா கொஞ்சம் தூக்கம்தான் வரும். அதையும் நீங்கள் நடுவில் போ தூங்க விடாமல் ஏதாவது அப்படி இப்படி சொல்லி அனுப்பி விட்டுடுவீங்க. இப்படி மொத்தம் இந்த அதெல்லாம் முதல் லெவல், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு, மூணு வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே சின்சியர் சீக்கராக இருக்கணும். நோ பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ன்னா, நேற்றுக்கு கைவிழ வருஷத்து முடிஞ்சிச்சு, உபநிஷத்தை திரும்பி சம்மரைஸ் பண்ணும்போது சிஷ்யன் என்ன கேட்டு, பிரம்ம வித்தியை சொல்லி தாங்கோ, என்ன இருக்கணும் வாழ்க்கையில் இப்போ, என்னோடய டைம் எனர்ஜி பணம் ஏதோ ஒன்றும் அது எல்லாத்தினையும் பிரம்ம வித்தியக்கு தான், ஏன்னா மனுஷனுக்கு தான் அந்த பாக்கியம் இருக்குது. இப்போ அதிகம் உபயோகப்படுத்தாமல் எனக்கு டைம் இருக்கு, நான் ரொம்ப அப்படி பந்திக்கப்படலை, இன்னும் நிறைய பேர் சில பேர் தாய்மார்கள் எல்லோரும் வந்து வேலைக்கு போக வேண்டியதாச்சு, எப்படியோ வேலைக்கு சேர்ந்துட்டாங்க, அது விட முடியல, அப்படி இன்னும் இருக்கு. பட் மச் மச் பெட்டர் இஃப் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் த நிறைய விவகாரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லதே, வேண்ட அளவுக்கு போகுது பண்ணு. ஸோ அப்போது இவனுக்கு இது எல்லாமே இந்த ஞான அவஸ்திதை, ஞான அவஸ்தானா ஞானம் முழுசாக பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணான்னு இல்லை, இன்னும் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்கு. எங்கே டைம்? அடுத்த ஸ்லோகத்திலேயே தெரியுமா, அடுத்த 10 நிமிஷம் 5 நிமிஷத்துலேயே. திடீர்னா ஒரு ரொம்ப சிறந்த ஒரு டாபிக் பகவான் கொண்டு வர்றார் நடுவில்,
இந்த மாதிரி பகவத்கீதையில் ஒன்று ரெண்டு மூணு இடத்துல தான் பகவானுக்கு அந்த அளவுக்கு டீப்பாக நடுவில் கொடுக்கணும்னு இல்லை, ஆனால் உள்ளே அவருக்கு அப்பப்போ தோணும், அர்ஜுனனுக்கு கொடுப்பார். அது பார்ப்போம். ஸோ ஜ்ஞான அவஸ்தித கர்மயோகம் என்னன்னா எனக்கு புரிஞ்சிச்சு, நல்ல சந்தேகம் இல்லை. நான் கர்மத்தின் யோகமாக பண்ணுறதுனால எனக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிபாத்தியத்தை பற்றி பயமும் இல்லை, பயப்படுறது இல்லை. கைவல்ய உபனிஷத்து பலஸ்ருதி சொல்லும்போது கிருத்யா அகிருத்யாத் பூதோ பவதி அப்படின்னா, ஒமி த ஃபியர் அண்ட் த ஃபீலிங் ஆஃப் சின் அபவுட் த ஒமிஷன் அண்ட் கமிஷன், அது பண்ணலையே ஏன் பண்ணல நான் அப்படின்னே இது இல்லை. இப்போ நானே இப்போ இது பண்ணணுமே ஏன் பண்ணாமே இன்னும் அப்படின்னு இல்லை. ஒமிஷன்ஸ் கமிஷன்ஸ்னா எது பண்ணணுமோ அது பண்ணல, எது பண்ணக்கூடாதோ அது பண்ணிட்டேன். இப்படிப்பட்ட கில்ட்டி ஃபீலிங் மனசில் எல்லாத்தினையும் தாண்டி வந்தவன் தான் இந்த ஜ்ஞான அவஸ்தித சேதசா கிருத்யா அக்ருத்யாத் பூதோபவத்தன்னு விடுவிக்கப்படுவான், இஸ் ரிலீவ்டு ஃப்ரம் தர்ம அதர்மாத்தனி. கட்டோபனிஷத்தில் நச்சிகேதன் அப்படியெல்லாம் கேட்டுறேன், என்னை வந்து தர்மம் அதர்மம் எல்லாம் சொல்லிட்டு என்னை பயப்படுத்திட்டு இப்படி அதில் அது தாண்டி போகணும் நான். அதனால் தர்ம அதர்மத்துக்கு மீறி இருக்கிற ஏதாவது பரமார்த்தமான சத்தியத்தை பற்றி சொல்லுங்கோ, எவ்வளோ நாள் என்னை வந்து பயப்படுத்துறீங்க, இது பண்ணலன்னா என்னது சுவாமி கண்ணு குத்துவான்னு எவ்வளோ நாளைக்கு சொல்லிட்டு பயப்படணும். யார் அசல் சுவாமி, எதுக்கு என்ன கண்ணு குத்தணும் அசல், என்ன இந்த தர்மம் அதர்மம் அனேது கர்மக்கு கீழே வரும், இது கர்ம தர்ம அதர்மத்துக்கு ஏதாவது முடிவு எண்டி இருக்கா, கெட் அவுட் ஆஃப் இட், கர்மத்திலேருந்து வெளியே வெளியே வந்துடு. வெளியே வந்துடுதுன்னா சத்தியம் தெரியணும், வில் கம் டு தட் பாயிண்ட் 24ல். ஸோ ஜ்ஞான அவஸ்தித சேதசா இப்போதைக்கு சிம்பிளாக ஐ நோ என்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்னான்னு எனக்கு கிளியராக தெரிஞ்சது, எனக்கு குரு சொல்லிக் கொடுத்தாரு. நான் கர்மயோகத்தில் இப்போ வாழ்க்கைன்னு எப்படி நடத்தணும் சொல்லிக் கொடுத்தாரு. கூட கூடவே நான் எப்படி ஈஸ்வரன் புரிஞ்சுக்கிறதுக்காக உபாசன யோகம் அந்த பக்தி விஷயமும் எனக்கு நல்லா புரியுறது. இந்த பக்தி செய்கிறதுக்கு கர்மயோகம்னு கர்மத்தின் கர்மயோகமாக செய்கிறதுக்கு பக்தினி பக்தி உபாசனமாக மாற்றி நல்ல சிறந்த பக்தியாக செய்கிறதுக்கு நான் எங்கேமே போக வேண்டியதில்லை, நான் சன்னியாசி ஆகிதான் பண்ணணும்னு இல்லை, இங்கே எங்கே இருக்கணும் அங்கே ஏன் செய்ய வேண்டியதில்லை இங்கே. இதுக்கு வரலட்சுமி விரதம் பண்ணி தான் ஆகணுமா? கரெக்டான கிளாஸ் வந்துச்சாங்க, கொஞ்சம் பேர் வரமாட்டாங்க, ஏன்னா அவங்களும் குற்றம் சொல்லலை அவங்களே. அதுதான் வரலட்சுமி விரதம் நாள் முடிச்ச எனக்கு அவதி பண்ணலாம், எந்த டைம் அவதி பண்ணலாம். உபனிஷத்து கிளாஸுக்கு போய் அட்டெண்ட் பண்ணுறதே 1000 மனங்கள் புண்ணியம் சிறப்பு வரலட்சுமி விரதம் மேலே. அது குரு சொன்னார் அப்படி தைரியமாக எடுத்துக்கூடிய சக்தி இருக்கிறவன் தான் ஜ்ஞான அவஸ்தித சேதசா. ஆனால் 4, 5, 6 வருஷம் நம்ம இப்படியே சாஸ்திரம் பகவத்கீதை கேட்டுட்டு இருந்தால் கூட அப்படின்னா நான் வரலட்சுமி விரதம் பண்ணவே கூடாதுன்னு சொல்லலை அப்படின்னு தப்பாக புரிஞ்சக்கூடாது. எவ்வளோ வருஷம் பண்ணியிருக்கேன், 2 வருஷம் பகவத்கீதை கேட்டதுக்கப்புறம் உனக்கு மனசில் ஏற்பட்ட நிம்மதி சாந்தி தெளிவு, இத்தனை வருஷம் நீ வரலட்சுமி விரதம் பண்ணதுனால ஏற்பட்டுச்சான்னு கேட்பேன் கேள்வி. எல்லோரும் பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டில் பண்ணுறாங்க, அவங்க பண்ணுறாங்க, இவங்க எல்லோரும் பட்டு சாரி கட்டிக்கிட்டு அப்படி போகணும், அன்றைக்கி கொஞ்சம் நல்ல பார்க்குறது லக்ஷ்மி தேவி மாதிரி இருக்கணும், இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் வச்சுக்கணும், இதெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் அந்த அம்பாளுடைய உண்மையை ரூபம் விஷயம் பார்க்கும்போதோ அவங்கள யார், அவள் யார், சித்ரூபி பரதேவதா பகவதி ஸ்ரீராஜராஜேஸ்வரி அப்புறம் சச்சிதானந்த ரூபிணியே நமஹ. வேதாந்தம் என்ன சொல்கிறதோ அதுதான் அங்கே இருக்கு. அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன், எவ்வளோ நாள் 60-70 வயசு கூட இன்னும் அப்படியே வரலட்சுமி விரதம் பண்ணி அவங்க வீட்டுக்கு போகிறேன் இவங்க வீட்டுக்கு போகிறேன்
அது எல்லாரும் சின்னவங்களுக்கு பண்ணிக்கிட்டோம், நல்லதுதான். பக்தி இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பக்தி வரவும் பண்ணிக்கிட்டோம். நான் பக்தினே ஞானத்தோட கூட பக்தியாக மாற்றிட்டுருக்கேன், இப்போ மாற்றிக்கிட்டுறேன். இனிமேல் இல்லைன்னா டைம் போயிடுது, வாழ்க்கையில் கொஞ்சம் தான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஜானாவஸ்தித சேதா சார், நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிகிட்ருக்கேன். டே டு டே லைஃபுக்கு அந்த ஃபியர் ஏதாவது பற்றி என்ன இது பண்ணலன்னு என்ன ஆகும், பண்ணுறதுனால ஒன்றும் ஆகாது, பண்ணுறது வேண்டியது இல்லை. ஜானத்திலோ பண்ணுறது அனேது இல்லை. இதுவளவு சொன்னதுக்கப்புறம் கூட அப்போ நான் என்ன பண்ணோம் குருவே, என்ன பண்ணுமோ என்னமோ பண்ணாது, பண்ணுறது என்னமோ பண்ணும், பயம் இல்லாமல் பண்ணும். இது பண்ணலன்னு என்னாகுமோ, இது பண்ணுறதுனால எனக்கு அது வருமோ, எது வரும், புண்ணியம் வந்தாலும் கூட ஒன்று பிடிச்சிக்கும், பாபம் வந்தாலும் ஒன்று பிடிச்சிக்கும். இது பண்ணுறது அனேது வந்து ஒரு ஸ்லோகத்தில் முன்னாடி படித்தோம், ஷரீரம் கேவலம் கர்மா, ஷரீரத்தினு ஜஸ்ட் நடத்துறதுக்கு யாத்திரக்காக செய்ய வேண்ட அளவுக்கு பண்ணிக்குவான். அந்த சரீரம் கூட எதுக்குன்னா, ஜ்ஞானம் வந்துச்சா 10 பேருக்கு உபயோகப்படட்டும், 10 பேருக்கு உபயோகப்படவில்லை என்ன பரவாயில்ல, தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும். என்ன பாட்டுக்கு அந்த ரூமில் வீட்டில் கும்முன்னு இருந்துச்சுன்னா யாரு கூட சண்டை போட்டுக்காமல், மருமகள் குழந்தை பேர் யாரு கூட எல்லாம் நிம்மதி சைலண்ட்டு, ஜபத்திலேயே ஈடுபடு, கிருஷ்ண ராமநாமத்திலே ஈடுபடு, எல்லாத்திலும் போய் தலை வைக்க, போக் யுவர் நோஸ் அண்ட் கெட் ஹர்ட். அப்படி இல்லாமல் இருக்கிறத ஜ்ஞான அவஸ்தித சேதசா, ஒரு நாளைக்காவது அது புரியணும் விஷயம். ஸோ எங்கே யார் நம்ம இன்னும் சின்ன சின்ன விஷயத்தில் மாட்டிக்கிட்டோமோ, விவகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு, அது மதபரமும் தார்மீக பரமும் ஆகட்டும், யூ ஆர் இன்னே மாயா. பாரமார்த்தியத்துக்கு வரணும்னா வியாபாரிக்கத்தினு விவகாரத்தின் புரிஞ்சுக்கணும், குறைச்சிக்கணும், அது மினிமம் பண்ணி தர்மத்தோட வேண்டிய அளவுக்கு எது செஞ்சான் அந்த அளவுக்கு அப்படி இருந்தால் போதும். பட் அதையே மனசில் வச்சுக்கிட்டு பயத்தோடு வாழ்க்கை நடத்தக்கூடாது, நடத்தி வாழ்த்து அப்படி என்ன பரமார்த்தம் புரியாது. ஸோ ஜானாவஸ்தித சேதசா, சேதசன்னிங்க மனசு, யாருடைய மனசு, மனசன்னிங்க புத்தின்னு எடுத்துக்கிறோம். எப்பவுமே இந்த விஷயங்களிலோ அவஸ்தித்தன்னா மறக்க மாட்டான். பகவத்கீதை கிளாஸில் சொல்லி கொடுத்த, பகவான் சொல்லி கொடுத்ததை குரு மூலமாக மறக்க மாட்டான். இது மறந்துட்டா நான் உளுந்து போயிடுவேன், ஏமாந்துடுவேன். மறக்காமல் உள்ள வச்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்கு தெரியாது, அடுத்தவங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் ஏதோ விவகாரம் பண்ணுறேன் அப்படி தான் இருக்கும், அந்த அளவுக்கு இருந்துக்கும். இது யாருக்கு காட்டிக்க வேண்டியது, உள்ள வச்சுக்கணும். ஜானம் எப்பவுமே உள்ள வச்சுக்கணும். எல்லாம் பகவான் தான் பார்த்துக்கிறாரு, எல்லாம் ஈஸ்வரன் தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கு புரியாதில்லை, அவங்க கொஞ்சம் யாராவது அழும்போது நம்ம கூட கொஞ்சம் அழணும், ஆக்ட் பண்ணணும். அவங்களை கொஞ்சம் கவலைப்படும் போது நம்மளுக்கு கவலைப்படுற மாதிரி ஆஸ் யூஆர் ஆக்ட் பண்ணுறதுக்கு என்ன போச்சுப்போம், நல்லாவே ஆக்ட் பண்ணுறோம் வாழ்க்கையில். இப்போ புத்தி ஞானத்தோடு ஆக்ட் பண்ணேன், கிளாஸில் இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு திடீர்னு வீட்டில் சின்னவங்களும் அந்த வரலட்சணத்தம் பண்ணுறவங்களோ போகிறவங்களும் எல்லாருமே நம்ம இதெல்லாம் சொல்லக்கூடாது. இது உங்களுக்கு மட்டும், இங்கே வந்தவங்களுக்கு, ரெகுலராக வரவங்களுக்கு மட்டும். இது கூட புரியாமல் யாருக்கும் அது கன்ஃபியூஷன் இருந்தால் இருந்து போட்டோம், அது போகும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம், அடுத்த கிளாஸில் போகும். எவ்வளோ சொன்னாலும் போக மாட்டேங்க சார், அந்த பயம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் பண்ணி தான் அத்தனை வருஷம் ஏதோ அம்பாள் அனுகிரகம் அதெல்லாம் ஆகி நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க. இனிமே திரும்பி அம்மாளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, ஜானாதி தேவியா தஸ்யை அப்படின்னு அந்த சரஸ்வதி தேவி தான் ஜான ரூபத்தில் இப்போ எனக்கு உள்ளே இருந்தால் எனக்கு புரிய வைக்கிறேன், ஜானந்தான் எனக்கு வேணும். என்ன ஜானம் வந்தால் அது அஜ்ஞானம் போகும், இது தவிர வேறு ஒரு மருந்து கிடையாது. அஜ்ஞானத்தினால தான் என்னோடய துக்கமும் என்னுடைய பந்தமும் என்னுடைய வாழ்க்கை சம்சாரம் அழு எல்லாம் இந்த கச்சாம்பூச்சம் எனக்கு வேண்டாம், இந்த காஸ் மெஸ்ஸு வேண்டாம்.
அதனால் அம்பாள் அனுகிரகம் பண்ணிட்டாங்க நம்மளை. ஜானம் மார்க்கத்தில் போ, நீ உனக்கு உன காதில் ஜானம் வந்து சேரிட்டவன் அனுகிரகம் பண்ணிட்டான். இப்போ அது ஞாபகம் வச்சுக்கிட்டே இருந்தால் நீங்கள் வந்து 364 வரலட்சுமி விரதம் பண்ணுற மாதிரி தான். நேற்றுக்கு ஒரு நாள் மட்டும் போயிட்டு பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் செலவு பண்ணி அப்புறம் ஸ்பெஷலாக என்னமோ பண்ணி என்ன பண்ணுவீங்களே எனக்கு தெரியாது. அந்தந்த ஊரில் வேறு வேறு மாதிரி பண்ணிப்பாங்க. விநாயகரன்னு சொல்லலாம் கொடைக்கட்டேன்னு, இல்லைன்னு இன்னொரு வாட்டுன்னு பருப்பு தேங்காய் சொல்லலாம். அது எதுக்கும் இது ஜானாவஸ்தித சேதசா. அதுக்கப்புறம் இனிமே அவன் என்ன செஞ்சாலும் சரி அங்கே கர்ம பந்தமாகாதான்னு சொன்னாரா? ஆனால் செஞ்சிட்டு இருக்கிறானே, செஞ்சிட்டு இருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு செஞ்சுட்டு இருந்தால் பந்தம் என்ன அவன் எதுக்கு செஞ்சாலும் சரி யஜ்ஞாச்சரத கர்மா. அவனுடைய கர்ம இப்போ அது கர்ம இல்லை, யஜ்ஞமாயிடுது. கர்மத்துக்கு ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு சேர்க்கிறாரு, யஜ்ஞம். சரியா? அந்த யஜ்ஞம் என்ன என்னன்னா, ரெண்டு மூணு வார்த்தை புரிஞ்சுக்குங்க. எல்லா கர்மத்தினே பக்தியோட பண்ணால் கூடவே தெய்வத்தின் சேர்த்துட்டு அதில் அது யஜ்ஞம். எல்லா கர்மா இப்போ பகவானும் சொல்லித்தர போகிறார். அப்புறம் 12 விதமான சாதாரண கர்மங்களே எப்படி யஜ்ஞமாக பார்க்கணும்னு. ஸோ யஜ்ஞம் அனே வார்த்தை என்னன்னா பூஜாயாம் அப்படின்னு டெரிவேஷன் சம்ஸ்கிருதத்தில், அப்படின்னா பூஜிக்கிறது, டு வர்ஷிப்னு அர்த்தம். அப்போது அங்கே ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து கிரமசிக்ஷனோட சேர்ந்து பக்தி போகும். ஏன்னா யஜ்ஞம் பண்ணும்போது நிறைய நிஷ்ட நியமம் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஒரு பூஜை பண்ணுறதுக்கு இது இப்படி வச்சுக்கணும், அது அப்படி வச்சுக்கணும், அங்கே டிசிப்ளின்ஸ் கம்ஸ். ஸோ கிரமசிக்ஷன் இருக்கும். அப்புறம் கூட தெய்வம், த பக்தி எலிமெண்ட் இஸ் ஆடட் இன் யுவர் ஆக்ஷன். அது எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிக்கலாமே. அதுதான் சாஸ்திரம் சொல்கிறது, அதுதான் நம்ம கல்ச்சர் சொல்கிறது. கன்வெர்ட்டிங் எவ்ரி ஆக்ஷன் இன் டு ஏ டிவைன் ஆக்ஷன். ஒர்க் இஸ் வர்ஷிப்பை பண்ணிக்கணும். அந்த பாவத்தோடு பண்ணும்போது அது யஜ்ஞம் ஆகிறது. அப்படிப்பட்ட யஜ்ஞமாக செய்யும்போது அதான் கர்மயோகத்தோட சித்தாந்தம். இப்படி யஜ்ஞமான வார்த்தை முக்கியமாக இங்கே சொல்கிறார். அதனால் எந்த ஒரு பக்தி இல்லாமல் இருக்கிறதுக்கு பதில் ஏதோ கொஞ்சம் பக்தி இருக்கிறது நல்லது தான். எதுவுமே பக்தி இல்லாமல் ஆஸ்திகனாக இருக்கிறது நல்லது, நாஸ்திகனாக இருக்கிறதுக்கு பதில். ஆனால் அந்த ஆஸ்திகனை வந்து இப்படி ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு அதுலேயும் இந்த யஜ்ன பாவத்துக்கு அப்படி செய்கிறதுனால இவனுக்கு கர்மம் ஒட்டுக்கலை. ரெண்டு ஸ்லோகத்தில் அவனுக்கு கர்ம பந்தமாகாது, கர்மம் அவன் ஒன்றும் பண்ணாதன்னு. ஏன்னா சார் ஆனால் பண்ணிகிட்ருக்கிறார் சார், அவரும் பேசுறது நடக்கிறது உட்காருது போகிறது அங்கே எல்லோரும் சாப்பிட்றாரு எல்லாம் செய்கிறாரு, ஏதோ கொஞ்சம் தர்ம காரியம் ஏதோ பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே கர்த்தத்துவ பாவம் இல்லை, எல்லாம் யஜ்னம் 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 யஜ்னமாக பண்ணுறாரு. அதனால் கர்மத்திலிருந்து ஓடி போக வேண்டாம், கர்மத்தினை யஜ்ஞமாக மாற்றுக்கும். அதையும் என்ன கர்ம சகர்ம செய்யணும், நியத்த கர்ம செய்யணும் அந்த அளவுக்கு. ஓகே, அந்த கர்மமும் எனக்கு இந்த பலம் அந்த பலம் கொடுக்குறதுன்னு நினைக்காமே ஆஃபரிங் யஜ்ஞம்னு இன்னொரு அர்த்தம். எவ்ரி திங் இஸ் ஆஃபரிங், ஐ ஆம் ஆஃபரிங் 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 கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் கொடுத்துருவேன் அப்படின்னு எடுத்துக்கணும். அதனால் யஜ்ஞத்துக்கு இந்த அர்த்தம் வச்சுக்கணும். இங்கே திரும்பி அந்த வார்த்தை 24 கொஞ்சம் நான் விவரிக்கிறேன். ஸோ கத சங்க எப்படி ரெண்டாவது வரியில் என்ன, யஜ்ஞாச்சரதஹ யஜ்ஞய அவன் வந்து ஆச்சரத்தக கர்மத்தின்னு யஜ்ஞமாக பண்ணுறான். இப்போ அவன் திருஷ்ட கர்மனேது இல்லை, யஜ்ஞம். அப்படி செய்கிறதுனால திரும்பி பாருங்க இங்கே சமக்ரம் பிரவிலீயத்தே, மூணாவது ஸ்லோகம் இது. இப்போ அந்த கர்ம அனேதி கர்ம வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அங்கேயும்
பந்தம் ஏற்படாதன்னு சொல்லிட்டாரு ரெண்டு ஸ்லோகத்திலும். இப்போ மூணாவது ஸ்லோகத்தில் பிரவீலியத்தைன்னா அவனுக்கு அசல் கர்ம உருங்கி போச்சு, கரங்கி போச்சுன்னு. பிரவீலியத்தைன்னு கலைஞ்சி போச்சு, அல்லனா கருங்கி போச்சு, காணாமல் போச்சுன்னு சொல்லணும். பிரவீலியத்தை அப்புறம் எப்படி சமக்ரம் பிரவிலீயத்தை, இந்த அக்ரம் அனே வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வந்து இட் இஸ் சம்மன்னா பூர்ணமாக, சம்மன்னா பூர்ணமாக அதை வந்து விடுவிக்கிறது. அதுக்கு பிறகு அக்ரம் அப்படின்னு சொன்னால் அந்த கர்ம மொத்தம் ரூட்டு கூட இருக்காது, சீடு இங்கே அது ஒரு அடையாளமே இருக்காது. ஸோ சமக்ரம் அண்ணம் சாதாரணமாக சொல்கிறதும் கம்ப்ளீட்லின்னு சொல்கிறோமே, வேரோட இருக்கிறதுன்றமா சமக்ரம் பிரவிலீயத்தே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி சொல்கிறார். மூணு ஸ்லோகங்களுக்குள்ளே பார்த்த அர்த்தம் நம்ம கவனித்த டிட்டாச்மெண்ட், சரண்டர் டு த லார்ட், எவ்ரிதிங் இஸ் கடவுளுக்காக, கடவுளே நடத்துகிறார். சும்மா என்னை வந்து ஒரு ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன வஸ்துவை வச்சு என்னை உபயோகப்படுத்துகிறார். ஐ ஆம் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்டு. அப்பப்போ அப்படி சிந்தனை பண்ணணும். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் உலகம், அதில் மொத்தம் சிருஷ்டி இல்லை ஒரு 4% மட்டும்தான் இந்த பிரம்மாண்டம், இந்த மில்கி கேலக்சிஸ் இதெல்லாம் காணப்படுறதாம்மா. மிச்சம் நிறைய இன்னும் அப்படி இருக்குதாம்மா. இவன் இது கொஞ்சத்தில் இவனை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்த எதுவுமே புரியல. அதில் எத்தனையோ கேலக்சிஸ் மில்கி வேஸ்ன்னு வைங்களே, அதில் எத்தனையோ இதில் ஒரு சூரியன், ஒரு சூரியனை சுற்றி இருக்கிற ஒரு பூமி, ஒரு பூமியில் ஒரு கண்டத்தில், ஒரு நாட்டில், ஒரு மாநிலத்தில், ஒரு என்னென்ன சொல்கிறீங்களோ சொல்லுவோம் சொல்லிட்டு, ஒரு சின்ன ஊர் கோயம்புத்தூர், அதில் ஒரு சின்ன வீட்டில், ஒரு சின்ன ரூமில், ஒரு சின்ன சரீரத்தில், ஒரு சின்ன எஸ்பிக் லுக் அட், அதுதான் எவ்வளவு விஷயம் இருக்கு, எவ்வளவு அந்த டோட்டல் ஜ்ஞானசக்தி எப்படி வேலை செய்யறது. பட் மை பார்ட் இஸ் இந்திக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு இதுக்கு, அதுக்கு தான் சாஸ்திரம். நீ இப்படி இருந்துக்கோ, இருந்துக்கிட்ட அவ்வளோ பெருசாக இருக்கிற உலகம் வந்து உன்னை பயப்படுத்தாது. இப்போ நமக்கு என்னன்னா பெரிய உலகம், வாழ்க்கை கஷ்டமாக இருக்கு, பிரச்சனை இருக்கு. என்ன சொல்லுவாங்கன்னா ஜ்ஞானே என்ன சுவாமி, ஈவன் திஸ் சச் ஏ காஸ்மாஸ், அந்த பிரம்மாண்டம் மொத்தம் அப்பளம் மாதிரி டபடபடபடன்னு உளுந்து உன் மேலே உளுந்தா கூட நீ அப்படி இருக்கணும். Even the whole world crumbles and falls on you, but still you are untouched. Va enna dhairyam adhe namu balli ulunda brahmandam brahmandam achamillaya anna dhairyathukku gnanukku chumma uhichavadi paakanam uhichavadi nama அப்பா. அப்போ நான் எதுக்கு சும்மா சும்மா, அசல் எனக்கு என்ன இருக்கு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லாததுக்கு நான் பயப்படுறேன், ஒன்றும் இல்லாததுக்கு பயப்படுறேன். ஸோ கிராண்ட் விஷன் வேணும், அது இருந்துச்சுன்னா இப்படி. இது சொல்லிட்டு இப்போ 24வது ஸ்லோகம் பார்க்குறோம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतम् ब्रह्मैव तेन गन्तव्यम् ब्रह्मकर्म समाधिना
ரொம்ப சிறந்த முக்கியமான புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமான ஒரு ஸ்லோகம். இது போன வாரம் நான் வந்து சாப்பாட்டு மந்திரம் சொல்லிட்டு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக உண்மையாக சொல்லணும்னா சாப்பாட்டுக்கு இது சம்மந்தம் இல்லை. ஏன் சார் எனக்கு அப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் இப்படி தான் அப்போது ஒரு மாட்டு பேசுகிறீங்க, இப்போ ஒரு மாதிரி பேசுகிறீங்க. லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம் இதுக்கு. இந்த திருஷ்டியில் பார்க்கும்போது இது இது, அந்த திருஷ்டியில் திருஷ்டி டிஃபரன்ஸ் இருக்குல்ல. வியாபாரிக திருஷ்டி, பாரமார்த்திக திருஷ்டி, அட் தி லோயர் அண்ட் ஹையர் இருக்கு. ரெண்டு லோயர் அண்ட் ஹையர்னு இருக்கு. ஐ வில் கம் டு தட் பாயிண்ட் ஒன் பை ஒன். முதல் அப்போ எதுக்கு சார் அன்றைக்கி மூணு மந்திரங்களை சொல்லிட்டீங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட் பில்டப் பண்ணுறேன். முதல் சொன்ன அகம் வைஸ்வானரோ பூத்வ, அது இங்கே இல்லை, 15வது அத்தியாயத்தில். அன்றைக்கி ரெண்டு நாள் சொல்லி கொடுத்தா வராதவங்களும் பரவாயில்ல, கவலைப்படாதவங்க, திரும்பி அப்படியே சொல்லி கொடுப்பேன். போது போஜனம் செய்யறதுக்கு முன்னாடி அதில் சம் பாயிண்ட்ஸ் ஆர் தேர். அங்கே ஒரு ஒரு சரீரத்தில் வயிறுக்குள்ள அந்த பசி வரதனே ஜட்டராக்னி, த கேஸ்ட்ரிக் ஃபயர், அப்படி அதுக்கு பேர் வைஸ்வானர ரூபத்தில் நானே இருந்துட்டு அங்கே நீங்கள் சாப்பிட சாப்பாட்டுன்னு நான் நாலு விதமாக சமைக்கிறே உள்ளன்றார். ஓ, அதனால பகவான் அன்னைக்கு சாப்பிடும்போது ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் ரெண்டாவது இது ஸ்லோகம், இதுக்கப்புறம் வருவோம். மூணாவது கூட கொஞ்சம் ரிலேட்டட் தான். அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிர அன்னபூர்ணே, அன்னத்தில் நம்ம வந்து அம்பாளில் தேவியை வச்சுக்கிறோம், அன்னபூர்ணா தேவி. ஓகே, அப்போது அந்த காசி அன்னபூர்ணேஸ்வரி, அன்னபூர்ணே சதா பூர்ணே, அவங்க எப்பயுமே பூர்ணமாக இருந்துட்டு எனக்கு அந்த அன்னத்துக்கு குறை வராமல் வாழ்க்கையில் நீ அன்னபூர்ணா பேர் இருக்கிற, சதா பூர்ணமாக இருக்கிற. அப்புறம் அன்னபூர்ணே சதா பூர்ணே சங்கர பிராணவல்லபே, சங்கரனுடைய அர்த்தபாகமாக பிராணமாகவே உயிரோடு இருக்கிற வல்லபே, சங்கரனுக்கு பிராணமாக சம்மந்தப்பட்டு அவருடைய ஓகே பாரியாக இருக்கிற அர்த்தம், பார்ட் ஆஃப் இட். எதுக்கு நான் ஒன்று பூஜிக்கிறேன்? எனக்கு அன்னத்துக்கு குறையில்லாமல் வேணும்னு ஏன் வேண்டிக்கிறேன்னா, அந்த அன்னம் சாப்பிட்டா தான் இந்த அன்னமய சரீரம் நிற்கும். இந்த அன்னமய சரீரம் நிந்திட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, குருக்கிட்ட போவேன், குருக்கிட்ட போய் சாஸ்திரம் கேட்பேன். சாஸ்திரம் கேட்கறதுக்கு, கேட்டது புரிஞ்சுக்கிறதுக்கு, குருக்கிட்ட போகிறதுக்கு காலுக்கு கைக்கு கண்ணுக்கு தெம்பு வேணும் இல்லையா? அதனால் வயிறில் கொஞ்சம் போட்டால் தான் அதெல்லாம் வேலை செய்யும். இப்போ சாப்பிட்டாமே வந்திருந்தீங்க, ஏதாவது புரியுமா? காலையில் என்னதான் அங்கே போய் கேட்க போகிறேன், என்ன லோக விஷயம் எதை பற்றி சொல்லுவாங்க, எதுக்கு அதெல்லாம் கேட்கணும்? நீ அதானே நம்ம வீட்டில் கேட்பாங்க, என்ன அத்தனை கிளாஸுக்கு அங்கே போ, முக்கியமானவே ஒரு நிலை வரும். சில வாட்டி சொல்லுவீங்க, எனக்கு கிளாஸ் முக்கியம், நீங்கள் அப்புறம்தான் மிச்சம் அப்படின்னு கூட சொல்லுவீங்க. அந்த நிலைக்கு வருவீங்க, வந்துட்டாங்க சில பேர். அப்புறம் வீட்டில் கொஞ்சம் எல்லாம் எல்லாம் மீறி போடுறதே நினச்சிக்குவாங்க. அப்படி கூட ஒரு பக்கம் இன்னொன்று இருக்குது, அம்மா சொல்கிறாங்க சில பேர், இனி கிளாஸுக்கு போகலையே, ஏன்னா நீங்கள் வெளியில் போனால் கொஞ்சம் நிம்மதி இருக்கும், நான் பாட்டுக்கு என்னோடய சேனல் வச்சுக்கலாம், நான் எங்கே அது போய் சுற்றிட்டு வருவேனே, நான் போயிட்டு சாந்தியில் போய் சாப்பிட்டுருவேன், நீ கிளாஸுக்கு போ, இன்னைக்கு சமைக்கலன்னு பரவாயில்ல அப்படின்றாங்க சில பேர். சில பேர் அப்படி சில டாக்டர்லாம் சமையல் எல்லாரும், மாமியார் கிளாஸுக்கு போங்க போங்க, அனுப்பிச்சு கொஞ்சம் நேரம் அது நிம்மதியாக இருக்கு. ரெண்டு பக்கம் ஓகே குட். அப்புறம் ஏன் மூணாவது வகை கூட இருக்கலாம், அட்லீஸ்ட்டு எனக்கு டைம் இல்லை, எங்கள் பாரியாவது நல்லா போய் சத்சங்கம் எல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுவார். இப்போ சத்சங்கத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கோச்சிக்கிறது இல்லை, இப்போ கொஞ்சம் நல்லா சமைக்கிறேன், இப்போ எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக பேசிட்டு அப்படியெல்லாம் நினச்சிக்குவார். அதோட திருப்தி அவங்களுக்கு. ஆனால் அங்கே ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. பார்ப்போம், பாரியை போய் ஞானம் அடைஞ்சான்னு இது எவ்வளோ புண்ணியம் காரியம் பண்ணால் கூட, நீங்கள் சொல்லிட்டீங்க யாராவது வீட்டில், நான் சொன்னது பாரி செய்கிற புண்ணியம் பர்த்தக்கு வராது.
பாரிய ஏதாவது பாப்பம் செஞ்சால் பர்த்தக்கு வருமா, ஆனால் பர்த்த செஞ்ச புண்ணியம் பாரியக்கு வருமா. அவர் பாபம் செஞ்சால் எனக்கு தெரியாது, போங்க நீங்களே வச்சுக்கோங்க. திஸ் இஸ் லா, சாஸ்திரம் சொன்னால் ஒரு நாடு சொல்லிட்டேன். அப்படியே தான் சொல்லிட்டு பயப்படுத்துங்க அவங்க இவங்களையும் விட அவங்களே. ஸோ அன்னப்போ ஜான வைராக்கியத்தின் நான் அடையிறதுக்கு எனக்கு பிக்ஷை கொடுங்க. அதனால தான் பிக்ஷன்னு சொன்ன ஓன்லி குருஜின்னும் அப்புறம் சுவாமிஜிஸ் மட்டும்தான் வாங்கி சாப்பிட்றாங்கன்னு இல்லை. நம்ம தினந்தோறும் நம்ம வீட்டில் நமக்கு அம்பாள் கொடுக்குற அந்த பரமேஸ்வரன் கொடுக்குற பிக்ஷை தான் அதே பிக்ஷான்றவங்க சம்ஸ்கிருதத்தில் பிரசாதம். அதனால தான் இத்தனை கொடுத்த இது வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி, கொடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்னு அன்னப்போன. முக்கியம் எனக்கு நல்ல ஆரோக்கியமாக இருந்துட்டு நல்ல தெம்பாக இருந்து என்ன பண்ணுறேன், அமக்களம் பண்ணுறேன் லோகத்தில் எல்லாம். அப்படி இல்லை ஜ்ஞான வைராக்கிய சித்தி. அதனால ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னானோ, இன்னும் கொஞ்சம் நாள் வாழணும்னு இருந்தானோ, அப்புறம் எனக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கணும், எது கேட்டக்கூட எதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவேன் ஜ்ஞானத்துக்கு? நானும் அப்போ தானே முயற்சி பண்ண முடியும், இல்லைன்னு இந்த சரீரம் எனக்கு உபயோகக்கரமாக இல்லைன்னு நான் அப்புறம் ஜானம் அடையலாம் திரும்பி பிறக்க போகிறேன், திரும்பி அடுத்த வேறு சரீரம் வந்தேன். ஜானம் ஜானத்தினால் என்ன வரும், எனக்கு வைராக்கியம் வரும். அதுவும் அந்த முந்தாவது ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி அசங்கச முக்தஸ்ய கதசங்கச முக்தஸ்ய. அப்போ வைராக்கியம் வந்தாதான் அபயம் வரும். பயம் இல்லாதனால எப்போ வருமானா, ஒரு வாட்டி சொன்ன அந்த ஸ்லோகம் பத்ருஹரி சொல்கிறார், 10 விதமான பயங்கள். படிப்புனால பயம், ஏன்னா வேறு யாராவது நல்லா படிச்சிருந்த என் அழகு இருக்க பயம், என்ன அடுத்தவங்க இன்னும் அழகாக இருக்கா என் அழகு போயிடுமோ ஏதாவது வரும் பயம், பேர் வந்துச்சு போயிடுமோ பயம், ஆரோக்கியம் இருக்கு இப்போ ஆரோக்கியம் போயிடுமோ பயம், எல்லாத்தையும் பயம் பயம் பயம்னு 10 சொல்லி ஒரு ஸ்லோகத்தில். அப்போ எப்படி சார் என்ன சார் வைராக்கியமேவா அபயம் அப்படி முடிக்கிறார் அந்த ஸ்லோகத்தில். ஏ இது எல்லாத்தையும் அனாத்மா இதில் பிடிச்சிக்கிட்டு நிற்காது, இது எல்லாம் இது இப்படி தான் பயப்படுத்தும் நீ அது தள்ளி நில்லு வைராக்கியத்தோடு. வைராக்கியம்னு முன்னாடி சொன்னது டிட்டாச்சாயிரு, அதுதான் அபயம், அபய நிலை கொடுக்கும் தவறு. ஸோ அதனால் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், ஜான வைராக்கிய சித்தர் தான் பிக்ஷாம் தேகிச்ச பார்வதி அந்த முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த நடுவில் இந்த ஸ்லோகத்தினே எதுக்கு ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது புரிஞ்சதுக்கப்புறம் முக்கியமாக அப்புறம் சாப்பாட்டு சமயத்தில் மட்டும்தான் சொல்லணவனி அப்படி வைக்கலை. இது அது ஏதோ ட்ரெடிஷ்னல் ஆசிரமத்தில் எல்லாம் சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் தெரிஞ்சிச்சுன்னா குளிக்கிறது சாப்பிட்றது மட்டும் இல்லை எல்லா ஆக்ஷனும், ஓகே தூங்கிறது எழுந்திருக்கிறது நடக்கிறது எல்லாமே யக்னமாகவே நீ பாவனை பண்ணிக்கணும்னு சொன்னால் இந்த ஸ்லோகத்தோடைய அர்த்தம் புரிஞ்சுக்கணும் ஒடுங்க. அதனால் இங்கே வந்து அந்த ஸ்லோகத்தை நீங்கள் ரொம்ப வேதாந்தத்துடைய த ஹையர் எஸன்ஸ் அதை கொண்டு வந்து கிருஷ்ணர் இங்கே சொல்கிறார். இது முதல்ல வந்து சிம்பிளாக சொல்கிறேன், தென் கொஞ்சம் ஆழமான அர்த்தம் பார்க்குறோம். இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம். பொதுவாக மனிதர் வந்து மனிதன் அந்த காலத்துலன்னா கொஞ்சம் ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா நித்தியம் செய்கிற ஒரு கர்மம் இருக்குது. நித்திய கர்மத்தில் அக்னிஹோத்திரம் அனேது ஒரு கர்மம். பெரும்பாலும் 3 வர்ணங்கள் அவங்களும் பண்ணணும் அக்னிஹோத்திரம். நாட் ஓன்லி பிராமணர்கள் மட்டும், அக்னிஹோத்திரம். அதனால் அந்த அக்னிஹோத்திரம் அனேது ஒரு சின்ன யக்னம், ரொம்ப நேரம் இல்லை கொஞ்சம் நேரம் பண்ணுவாங்க எவ்ரிடே அக்னிஹோத்திரம் பண்ணுறவங்க. அது உதாரணம் எடுத்துட்டு இங்கே அப்படின்னா ட்ரெடிஷ்னல் எக்ஸாம்பிள், யக்னம் அனேது ட்ரெடிஷ்னல் எக்ஸாம்பிள். ஆனால் அந்த காலத்தில் எல்லார் வீட்டில் எல்லோரும் ஒரு ஒரு ஆண் பண்ணணும், ஆண் பண்ண முடியலன்னா கூட ஸ்திரீ கூட பண்ணுறதுக்கு அதில் வச்சுருக்கேன். ஆனால் சிலது ஸ்திரீ இல்லைன்னா பாரி இல்லாமல் ஆண்கள் பண்ணக்கூடாது, ஆனால் ஸ்திரீகளுக்கு பண்ணலாமா அப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ மொத்தத்தில்
அந்த தினந்தோறும் ட்ரெடிஷ்னலாக நடக்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னு இங்கே சொல்கிறாரு. அதை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். என்ன எக்ஸாம்பிள்? இப்போ ஒரு சின்ன யக்னம் அக்னிஹோத்திரம் பண்ணுறதுன்னா, அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ஒரு அர்த்தம் வார்த்தை பார்த்தீங்கன்னா, அந்த அக்னியில் ஹோத்திரத்தில் ஆகுதி பண்ணுறதுக்கு ஒரு நெய்யோ அந்த அரிசியில் மிக்ஸ் பண்ணது ஏதோ நெய் கொஞ்சம் வச்சுனது அது போடுறதுக்கு பொதுவாக எல்லாத்தையும் கை வச்சு போட மாட்டாங்க. இந்த சமிதி குச்செல்லாம் கையில் போட்டால் கூட முக்கியமாக நெய் இதெல்லாம் போடும்போது அதுக்கு ஒரு மரத்தோடு சேர்ந்து ஒரு கரண்டி இருக்கும் இல்லையா, குழி மாதிரி அது வச்சுட்டு தான் உபயோகப்படுத்திட்டு பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் பெருசாக எங்காவது யக்ன கர்மம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருப்பாங்க. அப்புறம் கடைசியில் அந்த பூர்ணாகுதி பண்ணும்போது இவ்வளோ பெருசாக ரெண்டு பேர் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு நெய் போடுறதுக்கு ஒரு வடியாக இருந்திருக்கும். அதெல்லாம் பண்ணி அப்புறந்தான் அதிலேருந்து மொத்தமாக கட்டி வச்சது அது அதையும் சேர்த்து படவு அப்புறம் தங்கம் எல்லாம் போட்டுருவாங்க பூர்ணாகுதி. முதல்ல அதுக்கு நெய் தாரதாரையாக போடணும். பார்த்து அது பார்த்திங்கன்னா அது ஒரு பத்தத்தில் பண்ணியிருக்கும். அதை அதிக பேர் அர்ப்பணம். அர்ப்பணம்னா இங்கே சிம்பிளாக ஸ்பூன்னு வச்சுக்கோங்க. அர்ப்பிக்கிறதுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு பரிக்கரம் பொருள் அர்ப்பணம் குடில். சரியா? அது என்னன்னா எது வச்சு அக்னிஹோத்திரத்தில் அந்த ஸ்பூன் உபயோகப்படுத்துகிறோமோ அது மரத்தினால செஞ்சது. அது பிரம்மம். சும்மா வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் புரிஞ்சுக்குங்கோ. ரெண்டாவது, அப்புறம் எந்த பொருள் போடுறையோ, நெல்லா எல்லா அரிசியா நெய்யா ஏதோ அந்த போடுற ஹவிஹி ஹவிஸ் அதுக்கு பேர். ஆக்சுவலி ஹவிஸ்ன்னு அக்னிஹோத்திரத்தில் எதெல்லாம் ஆகுதி பண்ணுறோம் அதுக்கு பேர் ஹவிஸ் ஆர் ஹவிஹி. அதையும் பிரம்மம். அடுத்தது எதில் போடுறே? நெருப்பில் போடுறே. நெருப்பும் பிரம்மம். இந்த ஒரு ஸ்லோகத்தில் தான் பிரம்ம வார்த்தை அத்தனை வாட்டி வரும். அப்புறம் கணக்கு பண்ணுங்கள் எத்தனை வாட்டி. ஸோ பிரம்ம அர்ப்பணம், பிரம்ம ஹவிஹி, பிரம்ம அக்னி. அக்னி கூட எந்த அக்னிலோ நீ போடுற அந்த அக்னி பிரம்மம். அப்புறம் யார் போடுறானோ நானும் பிரம்மம். பிரம்மணா, இங்கே பிரம்மணான்னா நான் தான் போடுறவன். பிராமணன் அர்த்தம் இல்லை. பிரம்மணா அந்த அது எஜமான் யார் போடுறானோ அவனும் ஹுதமன்னா அந்த கொடுக்குறவனும் பிரம்மன்தான். அப்புறம் அது போய் எங்கே தான் யாருக்கு சேருமன்னா பிரம்ம ஏவ தேன கந்தவியம். அது அப்புறம் பிரம்மன்கிட்ட தான் போய் சேரும். அப்புறம் இப்படி இந்த கர்ம மொத்தத்தினே ஒரு சின்ன கர்மம் இது, கர்மத்தின் மொத்தத்தினே கர்மத்தில் வர மூணு முக்கியமானது கர்த்தா கர்ம கிரியா. இது சின்ன வயசில் கிராமரில் ஸ்கூலில் படிப்பீங்க, எந்த பாஷையில் படித்தாலும் சரி இது மூணு வார்த்தை எல்லோரையும் புரியும். கர்த்தா கர்மா கிரியா. ஓகே, த டூயர் டூயிங் ஃபார் வாட், த ப்ராசஸ் ஆஃப் டூயிங். கர்த்தா கர்மா கிரியா காரகாசன்னு சொல்லுவாங்க இது சம்ஸ்கிருதத்தில். அந்த மூணுத்துலேயே இந்த ஸ்பூனும் வரும் எல்லாம் வந்துச்சு, அரிசி வந்துச்சு எல்லாம். அப்புறம் அங்கே பிரம்மம், கர்த்தா கர்மா மூணுமே பிரம்மம். பண்ணுற நான் பிரம்மமும், பண்ணுற அந்த விதானமும் பிரம்மம். அந்த எதுக்காக அது பண்ணுறானோ அந்த நோக்கம் அதையும் பிரம்மம். மொத்தத்தில் அதனால் வரப்போகிற பலம் என்ன? பிரம்மம். இது ஒடுங்க புரிஞ்சிச்சுன்னா நமக்கு இந்த கர்மயோக சித்தாந்தம் எல்லாம் புரியும். அதுக்கு தான் பகவான் இப்படி வச்ச டஃப் ஸ்லோகம் கொண்டு வந்து வச்சுட்டார். அதனால தான் சர்வம் பிரம்மமயம். அப்போதான் இது உணர்ந்தே புரிஞ்சுக்கினா தான் சர்வம் பிரம்மமயம்னு சொல்ல முடியும். ஸோ இத்தனை சொல்லிட்டு இந்த பிரம்ம கர்ம சமாதினானி கடைசியில் இருக்க பாருங்கோ. ஸோ இப்படிப்பட்ட இந்த விதமாக ஒரு மனிதன் வந்து அந்த கர்மத்தில் ஈடுபடுறானே, இவன் கர்ம செயலை சமாதி தியான அபியாசம் பண்ணுறான். ஏன்னா
அவனே பிரம்மம், அவன் அவனை தெரிஞ்சுக்க போகிறான். அவன் அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணணும் வெளியிலன்னா, என்ன பண்ணுறது அனேது சுவாவமாக இருக்கேன் மனுஷனுக்கு, ஆனால் பண்ணுறது இப்படி பண்ணேன், இப்படி புரிஞ்சுக்கோ. அப்போ உனக்கு எங்கே கர்மம் பந்தமாகும்? இப்போது இது வந்து ட்ரெடிஷ்னல் எக்ஸாம்பிள், இது சிம்பிள் வார்த்தை அர்த்தம் புரிஞ்சு போச்சு இல்லை. இது வந்து ஐ வில் டெல் த சிம்பிள் டே டு டே எக்ஸாம்பிள். இன்னும் இப்போ எக்னோ எல்லாரும் பண்ணுறதில்லை, அக்னோத்திரம் எல்லாரும் பண்ணுறதில்லை, அது யாரோ கோவிலில் அவர் பாட்டிக்கு பண்ணிக்கிறார், நம்ம சீட்டு வாங்கி கொடுத்தா பணம். டே டு டே எக்ஸாம்பிள், இப்போ இது பர்சனலாக கொண்டு வந்த இந்த சாப்பிட்றதுனேது அக்னிஹோத்திரம் மாதிரி. அதுக்கு தான் சாப்பாடு டைமில் இந்த ஸ்லோகம் சொல்கிறதே. ஏன்னா இங்கே அக்னி குண்டம் இருக்குது, சரியா? அந்த அக்னி, ஸோ ஈட்டிங் எவ்ரிடே. அப்போது இங்கே கை தான் உபயோகப்படுத்துகிறோம், ஸ்பூன் இல்லைன்னு வச்சோம். இந்த கை பிரம்மந்தா, கையில் எடுத்து சாப்பிட்ற சாப்பாட்டு பொருள் பிரம்மந்தா, வாய்க்குள்ளே போடுற இது அக்னி குண்டம், அதையும் பிரம்மந்தா, உள்ள அக்னி இருக்குது அது பிரம்மந்தா, அதுக்கப்புறம் அது டைஜஸ்ட் ஆகி அங்கே ஒரு சக்தி உருவாகிறது பார்த்தீங்களா, அதையும் பிரம்மந்தா. இப்படி மொத்தம் சர்வம் பிரம்மம். அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, பிரம்மம் தவிர வேறு எதுவுமே இல்லை. அதனால் உன்னுடைய பாவனையிலோ கர்மலோ இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் நீ டெவலப் பண்ணிட்டா எல்லாமே ஈஸ்வர காரியமாக தான் ஆகிடும். இங்கே சாப்பாட்டு விஷயம் மட்டும்தான் நான் சொன்னேன், அஞ்சு புலங்கள் எடுத்துக்கோங்கோ. கண்ணுனால கண்ணு ஒரு பறிக்கிறோம், நான் பார்க்குறேன், ரூபத்தை பார்க்குறேன், என்ன நடக்கிறதுன்னா யக்னம் நடக்கிறது, பார்க்கறதுன்னு யக்னம் நடக்கிறதுன்றா. ஆனால் அங்கே நம்ம வந்து பொதுவாக மாயில் உளுந்து போய் எதேதோ அழகு பார்க்குறோம், அழகாக இல்லைன்னு சொல்கிறோம், அப்படியெல்லாம் ஆகிடுது, ராகமும் துவேஷம் வருது. பட் இந்த பாவத்தில் பண்ணும்போது அஞ்சு புலங்கள்னால் செய்கிற ஒரு ஒரு இது வந்து அக்னி, இது ஆகுதி தான். ஆகுதின்னா சமர்ப்பிக்கிறது, பிரம்மம் பிரம்மம் பிரம்மம். ஸோ இந்த சின்ன எக்ஸாம்பிள் நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஆனால் பகவானே சிலது 12 எக்ஸாம்பிள்ஸ் அவரே கொடுக்க போகிறாரு நமக்கு ஒரு சாம்பிளுக்காக அடுத்த ஸ்லோகத்தில் வந்து. இப்போ இன்னும் இங்கே புரிஞ்சுக்க வேண்டிய பாரமார்த்திக தத்துவார்த்தம் முக்கியம். ஓரளவுக்கு சொல்லிவிட்டு எல்லாம் பிரம்மம்னு சொல்லிட்டோம், எல்லாம் பிரம்மமா? ஓ சரி, ஏ எல்லாம் பிரம்மம்னு இங்கே நீ பண்ணும், நீ தான் அதே, இதுதான் முக்கியம், நீ தான் அந்த பிரம்மம். அப்போ அந்த நான் தான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் செய்கிற கர்மங்கள் எல்லாத்தையும் யக்னமாக மாற்றுக்கணும் முதல். அப்போது வாழ்க்கை கர்மம், நம்முடைய விவகாரம் கர்மம் பந்தமாகாதனே. அப்போ எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னா, இந்த 5-6 நிமிஷம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நான் தான் பிரம்மம்னு சொல்கிறார் அப்படின்னா, நான் சொல்கிற நீ இப்படி புரிஞ்சுக்கணும். நீ என்ன சொன்ன ரெண்டு இருக்கு அங்கே முதல், அப்படி தான் ரெண்டு. என்ன ரெண்டு என்னன்னா, ஷரீரம் மனசு புத்தி புலங்கள் மொத்தம் வந்து ஒரு பங்கு அனாத்மா, ஆத்மா இல்லாததே, ஆனால் இருக்குது, அதை வச்சு தானே நான் விவகாரம் பண்ணிட்டுருக்கேன். இது நமக்கு நல்லாவே தெரியும், நானும் சொன்ன உடனே எனக்கு பாடி தான் ஞாபகம், சரீரம் ஞாபகம் வரும். நான் தான் சார் இருக்குது, இத்தனை இருக்குது. அதில் இந்த அனாத்மல தத்துவபோதத்தில் 11 அம்சங்கள் சொல்லுவார், 3 சரீரங்கள், 3 அவஸ்தைகள், 5 கோஷங்கள், மொத்தம் 3+3+5=11 எல்லாம் அனாத்மா அப்படின்னு சொல்லணும். சும்மா இப்போ சொல்கிறோம், ஆனால் இது எல்லாமே அனாத்மன், ஆனால் இதெல்லாம் என்னோடது. என்ன சொல்லுவீங்க, இந்த சரீரம் என்னோடது, மனசு என்னோடது, கண்ணு என்னுடைய கண்ணுக்கு கோளாறு வந்துச்சு, என்ன காதுக்கு வந்துச்சு,
அப்படின்னு எது நீ என்னோடதுன்னு சொல்றியோ அது நீ இல்லை இல்லை. இந்த கிளிப் என்னோடது, இந்த மைக், இந்த கண்ணாடி என்னோடது. நான் கண்ணாடி ஆகிடுவானா, நான் இந்த கிளிப் ஆவானா, எதையும் ஆக மாட்டேன், என்னோடது. நம்ம எல்லாரும் சொல்கிறோம் அதை, என்னோட மனசு, என்னை புத்தி கட்டி போச்சு, என் மனசு இப்போ நல்லா இருக்க சாந்தமாக இப்படி மொத்தம் இந்த அப்படி என்னுடைய தூக்கம், என்னுடைய நினைவு, என்னுடைய கனவில் என்ன வந்துச்சு தெரியுமா, என்னுடைய கனவு. அப்படின்னா நீ வேறு, கனவு வேறு, அதை எப்பவுமே யோசிக்கலையே. இப்போ யோசி, இந்த 11 என்னோடதுன்னு சொல்கிற நீ ஆத்மா, என்னோடதுன்னு சொல்கிற இந்த 11 அனாத்மா, ரெண்டு வந்துச்சா, குட். முதல் படியில் இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும். இது இந்த அனாத்மாவுக்கு தான் லோயர் செல்ஃபன்னு சொல்கிறோம், வியாபாரிக சத்தியம். நான் அனேது ஆத்மா அனேது ஒன்று இருக்கு, அது வந்து ஹையர் செல்ஃப் ஆர் பாரமார்த்திக சத்தியம். ஓகே, அப்போது நானான அந்த உண்மையாக நான் பாரமார்த்திக சத்தியம், அதுதான் ரியல் பர்மனெண்ட் ஏக நித்திய சார சத்திய வஸ்துவான ஆத்மா. பேருது ஆத்மானே இது, இல்லை நானன்னு சொல்லுவோம், நானன்னு சொன்ன ஆத்மானா. ஆனால் நமக்கு நானன்னு சொன்ன உடனே இதெல்லாம் தான் சேர்ந்துக்கிறதும், அந்த உண்மையான நானுன்னு புரிஞ்சுக்கல, அது மறந்துட்டோம், விட்டுட்டோம். அது விட்டுறதுனால அனாத்மனி ஆத்மா நினைக்கிறதுனால ஆல் ப்ராப்ளம்ஸ். ஆனால் சத்தியம் இது, நீ கொஞ்சம் சிந்தனை பண்ண. ஆனால் இப்போது அடுத்த படிக்கு போனோம், இங்கே நின்றுட்ட பத்தாத. சரி, இதெல்லாம் அனாத்மா, நான் ஆத்மா, என்னாச்சு, ரெண்டு நிற்கிறது. ரெண்டு நின்றுட்டா அது துவைதமாயிடும். இருந்து போட்டமே சார்னா, ரெண்டு அண்ணாவே த்விதீயாத்வை பயம் பவதி, ரெண்டாவது இருக்கமே இருந்துச்சுன்னா பயம் இருந்துதான் ஆகும். உபனிஷத்து சொல்ற த்விதீயாத் ரெண்டாவதுன்னு சொன்னா அது என்னாவது ஆகட்டும், நானும் கடவுள்னு சொன்னா கூட பயம் இருக்கா இல்லையா? முதல்ல ஓகே, முதல் படியில் ஓகே, எல்லாமே கடவுள்தே இல்லை. ஆனால் திரும்பி கடவுளை பற்றி தான் நிறைய பயமாக இருக்கு. அவர் நிறைய தர்மம் பண்ணுறார், இப்படி இருக்கணுன்றார், அப்படி இருக்கன்றார், என்னை படுத்துறார், அப்படி இல்லைன்னு இப்படி போயிடு, அப்படியே நான் நரக்கத்துக்கு போயிடு, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி பயமாகவே இருக்கு. பகவான் கிட்ட போய் பக்தி செஞ்சதுனால பயம் போயிடுச்சுன்னு சொல்கிறவங்க நெஞ்சு மேலே கை வச்சு ரொம்ப கம்மி. யாராவது இருந்தா அவங்க ஞானிகளாக இருந்திருக்கணும். கேவலம் பக்தினால் நான் வந்து தினந்தோறும் இந்த கோயிலுக்கு போகிறேன், தினந்தோறும் அது பண்ணுறேன், தினம் இத்தனை வருஷம் சொன்னவங்க, நான் பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டேன், எனக்கு இனிமேல் எது பற்றியும் பயம் இல்லை அப்படின்னு கிளைம் பண்ணக்கூடிய சக்தி சாதாரண பக்தனுக்கு பொதுவாக லோகத்தில் எங்கேயுமே யாருக்கு இல்லை. ஏ ரெண்டு எப்போ என்ன பண்ணுவாரோ என்ன ஆகுமோ, அதனால் இந்த ரெண்டுத்தனை கூட நீக்கணும். இப்போ முதல்ல என்ன பண்ணிட்டோம், நிறைய இருக்கு, நம்ம இன்னும் உலகம் கிட்ட போல, உலகம் வேற முன்னாடி இருக்கு. இப்போது நான் சொன்ன 11 வந்து என்னை பற்றி, என்னுடைய மூணு அவஸ்தைகள், மூணு சரீரங்கள், பஞ்சகோஷங்கள், ஆறு எல்லாம் சேர்ந்து உலகம் இதுக்கு முன்னாடி, இதோடைய காம்பினேஷன் தான், இதோட எக்ஸ்டென்ஷன் தான் இப்போ உலகம். உலகம் தனியாக வேறு ஒன்றும் இல்லை, பஞ்சபூதங்கள் இதே தான் அங்கே இன்னும் பெறுது. சரி, அப்படி இருக்கிற நிறையலிருந்து ரெண்டுக்கு வந்துட்டோம், புரியுறதா? மெரினஸ் டு வி கேம் டு டூ, அங்கே தான் பக்தி வேலை செய்யும். என்படி நிறைய இல்லை, நான் இருக்கேன், உலகம் என்ன,
விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோ, உலகம் எப்படி இப்போ பயம் இல்லை எனக்கு. பட்டு உலகம் விஸ்வம் விஷ்ணுன்னு சொன்ன அந்த விஷ்ணு பற்றி பயம் இருக்குது. பயம்னா அந்த பக்தியில் பயத்தோடு நான் செஞ்சுக்கணும், அவருக்கு சொல்லிக்கணும், அவர் பண்ணணும், அவர் பார்க்கணும், என்னை காப்பாற்றணும், அப்படி இப்படின்னு முதல்ல ஓகே சொல்லு. ஆனால் பயம் போல அங்கேயும் ஏன் ரெண்டு இருக்கு. சரி, நரியலன்ந்து ரெண்டுக்கு வந்த வந்துடும் முதல்ல. நானும் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிறோமே. இந்த சரீரம் உலகத்தில் சம்மந்தப்பட்டது தானே. ஆனால் உலக ரூபத்தில் காணப்படுற பகவான், சரீர ரூபத்தில் காணப்படுற அந்த உலகமுடைய அம்சம், இது மொத்தம் அனாத்மாதான். பகவான் அனாத்மா சார். எஸ், ஈஸ்வர பாவத்தில் சமஷ்டி லெவலில் பார்க்கும்போது, வியாபாரிகமாக பார்க்கும்போது அனாத்மா தான். வேதாந்தம் மட்டும்தான் இது சொல்ல முடியும். சாதாரண மதம் நம்முடைய பயிற்சிகள் சொல்லாத. இங்கே ஒரு தனிப்பட்ட ரூபத்தில் இருக்கிற இந்த ஜீவனே தான் சமஷ்டி ரூபத்தில் ஈஸ்வரன்ன்றோம். ஈஸ்வரன் எப்படி மாயனால் காணப்பட்டதா, வேண்ட ஒன்றும் இல்லை. அப்போ அதையும் போய் தான். அப்போ எது சத்தியம் பண்ணுறீங்க? பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. ஜீவ பிரம்ம ஏவ ந அபரஹா, தட் இஸ் த ஹையஸ்ட் டீச்சிங். புரியறதோ புரியலையோ, எட்டுறதோ எட்டுற இல்லையோ, மனசு ஒத்துக்குதோ ஒத்துக்கலையோ, கிருஷ்ணர் சொல்கிறார கிரீம் ஆஃப் தி வேதாந்த. பகவானை அனுக்கிரகம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை இந்த விதமாக இந்த அர்த்தத்தை நமக்கு ஆழமாக அது புரிஞ்ச. அப்போ என்ன ஆச்சு? ரெண்டு இல்லை, ஒன்று தான். அந்த ஒன்றுன்னு இருக்கும்போது இருக்கிற ஆனந்தம், அதோடைய நேச்சர் என்ன? அந்த ஒன்று சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. எப்படி எனக்கு அது தெரியும்? ரொம்ப சுலபம். தினந்தோறும் தூக்கத்தில் பார்க்குறீங்க. தூக்கத்தில் ஏன் பயப்படலை? நல்ல தூக்கத்தில் என்ன, கடைசியில் நான் வேதாந்தம் அங்கே தான் கொண்டு வரும். நீங்கள் ஏதாவது மனசில் கேள்வி வந்துச்சு, என்ன சார் ஈஸ்வரனு, ஈஸ்வரன் பயம் இல்லை, உலகம் பயம் இல்லை, எனக்கு சரீர பயம் இல்லை, எதுவுமே இல்லை, ஐ ஆம் எலோன். அந்த எலோன் நான் மட்டும் தான் இருக்கானா, அந்த நான் அனைது வந்து பிரம்மம், அந்த நான் அனைது கேவல ஸ்திதி. அந்த கேவல வஸ்து கேவல ஸ்திதிக்கு பேரு கைவல்ய உபனிஷத்து. இந்த அளவுக்கு போதும், சிந்தனை பண்ணுங்கோ. அடுத்த வாரம் பகவான் இந்த யக்னங்கள் எல்லாத்தையும் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னு கொடுக்குற அந்த உதாரணங்கள் பார்ப்போம். மேலும் மேலும் இந்த விஷயத்தை கான்டெம்ப்ளேட் பண்ணணும். இது உபனிஷத்து பாஷை. இது இப்போ நான் பேசினது இந்த 10 நிமிஷம் உபனிஷத்து பாஷை. ஸோ உபனிஷத்துகளுக்கு மனசு கொஞ்சம் படகமாகலைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் டோன்ட் வெரி, பகவானே இந்த ஈஸ்வரன் உள்ளனந்து புரிய வச்சுட்டு நம்மளுக்கு அவரே புரிஞ்சுக்குவார். அவரே தானே உள்ளே இருக்கிறது அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு போய் சாப்பிடலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹ. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஹரி ஓம் தத்சத்.